ஸ்பேஸ் ஐக்கான், ஜூம், ட்ரிம் இந்த மூணு கமெண்ட் நம்ம டிராயிங்ல யூஸ் பண்றோம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூசிஎஸ் ஐக்கான நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இந்த மவுஸ் வச்சு ஸ்க்ரோல் பண்றேன். இந்த டெஸ்க்டாப்ல பாருங்க, இந்த எக்ஸ் ஒய் டைரக்ஷன் ஆரிஜின் வந்து மூவ் ஆகுது. நீங்க டயக்ராம் போடும்போது எக்ஸாம்பிள் பாருங்க, லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு லைன் போடுறேன். ஜூம் பண்ண டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால நான் வந்து யூசேஸ் ஐக்கான கமெண்ட்ல என்டர் பண்ணி டைப் பண்ணி என்டர் பண்றேன். பாருங்க, இதுல ஆப்ஷன் வந்து ஆன் ஆஃப் ஆல், நோ ஆரிஜின், ஆரிஜின் இருக்கு. இதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து நோ ஆரிஜின் என்டர் பண்ணீங்கன்னா பாருங்க, இது வந்து லாஸ்ட்ல ஒரிஜினல் பிளேஸ்ல இருக்கும். இது நீங்க என்ன மூவ் பண்ணாலும் இந்த எக்ஸ்வை டைரக்ஷன் வந்து மூவ் ஆகாம இருக்கும் டயக்ராம்ல. இப்ப நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஜூம் ஜெட் பாருங்க, இதுல வந்து ஜெட் என்டர் பண்ணணும். பாருங்க, ஜூம்ல கீழே ஆல் சென்டர் டைனமிக் எக்ஸ்டெண்ட் இருக்கு, ப்ரீவியஸ் கீழ இருக்கு, விண்டோ ஆப்ஜெக்ட் இருக்கு. இதுல நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து ஏ ஆல் சென்டர் கொடுத்துருக்கீங்க, என்டர் கொடுத்துருங்க. ஜூம் ஆகுது. நீங்க மவுஸ் கர்சர் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் பண்ணலாம், ஜூம் அவுட், ஜூம் அவுட், ஜூம் இன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து நம்ம ட்ரிம் பார்ப்போம். அதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நம்ம இந்த வால்க்குள்ள ஒரு லைன் இன்டர் லிங்க் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம எப்படி ட்ரிம் பண்றோன்றதுக்காக எரேஸ் பண்ணும், டெலிட் பண்ணும் இந்த லைனை இந்த இடத்துல. அதுக்காக நம்ம யூஸ் பண்ற கமெண்ட் தான் ட்ரிம், டிஆர் டபுள் என்டர் கொடுத்துதான் உங்களை செட் பண்ண சொல்றது ஆப்ஜெக்ட். உங்களுடைய எந்த இடத்துல ட்ரிம் பண்ணணும் பாருங்க, இங்க நம்ம ட்ரிம் பண்ணோம். இந்த இடத்துல வால்ல லைன் இதை இருக்கு, இன்டர்ஃபேஸ் இங்கே ஒரு லைன் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சு நீங்க லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இது போயிடும். Nice. Thank you for watching the video.